بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய இரண்டு நாட்கள் உலூமுல் ஹதீஸை பார்த்து வருகிறோம். அதில் ஹதீஸ்களையுடைய ஏராளமான முன்னுரைகளை சொல்லிவிட்டு இந்த ஹதீஸ்களையை ஒரு நூலிலிருந்து படித்தால் சிறப்பாக இருக்கும் என்பதற்காக வேண்டி முக்கத்திமா இப்னு சலாஹ் என்ற நூலை எடுத்துக்கொண்டு அதில் வந்து அவர் கொடுத்த முன்னுரை அட்டவணை முன்னுரையும் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த புக்கில் என்னென்ன தலைப்பில் செய்தியை கொண்டு வர்றாருங்கிற அட்டவணையும் பார்த்து முடிச்சிட்டோம். 65 தலைப்பில் கொண்டு வந்திருக்கிறார். இப்போ என்ன செய்கிறோம்னா உள்ளே நுழையிறோம். முதல் வகையிலேருந்து பாடத்துக்குள்ளே போகிறோம். அதில் என்ன செய்கிறார்னா அன்னவுல் அவ்வளும் முதலாவது வகை. எதில் முதலாவது வகை? மின் அன்வாய் உலூமில் ஹதீஸ். ஹதீஸுடைய கலைகளில் ஹதீஸுடைய கலையின் வகைகளில் முதலாவது வகை உலூமுல் ஹதீஸுடைய ஹதீஸுடைய வகைகளில் முதலாவது. இது முத்ததா எழுவாய் ஹபர் என்னென்று கேட்டால் மாரிஃபத்து சஹீஹி மினல் ஹதீஸ். ஹதீஸில் சஹீஹை அறிந்து கொள்ளுதல் முதல் வகை என்னென்னு கேட்டால் மாரிஃபத்து சஹீ. சஹீஹ்னா என்னங்கிறது அறிகிறது முதல் பாடம். அன்னவுல் அவ்வளுங்கிறது முத்ததா, மாரிஃபத்துங்கிறது ஹபர். அன்னவுல் அவ்வளு முதலாவது வகை. எதில் முதலாவது வகை? மின் அன்வாய் உலூமில் ஹதீஸ். ஹதீஸ் கலையின் வகைகளில் முதலாவது வகை மாரிஃபத்து சஹீஹி மினல் ஹதீஸ். ஹதீஸில் சஹீஹானதை அறிந்து கொள்ளுதல். அதாவது சஹீஹ்னா என்னென்னு சொல்ல போகிறார். சஹீஹ் சஹீங்கிற மாதிரி சஹீஹான ஹதீஸுக்கு என்ன ஒரு இலக்கணம் டெஃபினேஷன் என்ன அதை வந்து சொல்ல போகிறார். தலைப்பு இது. இது வந்து பாடத்தினுடைய இந்த முதல் வகையுடைய தலைப்பு போடுவாங்களே பாட தலைப்பு, இது பாட தலைப்பாக்கும். அதனால் அதை தனியாக கூட சில ஒரு போல்டு பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஏலம் அறிந்துகொள். ஏலம்ங்கிறது அலிமவுலேருந்து உள்ளவங்களுக்கு தெரியும். அறிந்து கொள்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னா அறிந்து கொள்வது நம்ம கையிலேயே இருக்குது, அல்லாவுடைய நாட்டத்தில் உள்ளது. அல்லா நாடினா தான் அந்த அறிவை கொடுப்பான். என்னத்தை தான் முட்டி போட்டு செஞ்சாலும் ஒருத்தனுக்கு அறிவை வராது. அதுக்காக என்ன செய்கிறேன் ஏலம்னு போட்டுட்டு ஒரு இடைப்பட்ட ஒரு வார்த்தையை சேர்த்து ஒரு துவா செஞ்சுக்கிறாரு. அல்லமக்கல்லாகுவ ஐயாய, எனக்கும் உனக்கும் அல்லாஹ் கற்றுத்தருவானாக. நீ அறிந்து கொள்றன்னு சொன்னாலும் அவன் தான் கற்றுத்தரணும். ஏலம்னு போட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு துவா ஒன்று செஞ்சுக்கிறார். அல்லமக்க உனக்கு கற்றுத்தருவானாக, அல்லாஹு அல்லாஹு கற்றுத்தருவானாக, உனக்கும் கற்றுத்தருவானாக, ஒய்யாய நூல் எழுதின எனக்கும் கற்றுத்தருவானாக. ஒரு துவா செஞ்சுட்டு ஏலம் அறிந்து கொள். அறிந்து கொள்ளும்போது எதை அறிந்து கொள்ளணும்னு இங்கே வரு அண்ணலகாது இங்கேருந்து வருது. இது ஜும்லத்துன் மோத்தரிலா இடைப்பட்ட வாக்கியம் எது? அல்லமக்கல்லாஹு ஐயா என்பது இடையில் சொருவி துவா ஒன்று செஞ்சுக்கிறார். அப்போ ஏலம் அறிந்துகொள். அன்னல் ஹதீஸ, ஹதீஸ் என்பது ஏலமுக்கு அடுத்து இதை தான் சொல்லணும். இது இடை வாக்கியம், ஒரு துவா நடுவில் போட்டுக்கிட்டார். அப்போ ஏலம் அறிந்துகொள். அன்னல் ஹதீஸ, ஹதீஸ் என்பது இந்த அகலிஹி இந்த அகலில் ஹதீஸி ஹதீஸ் உடையவர்களிடத்தில். அகலுல் ஹதீஸ்னால் அந்த துறை சார்ந்தவர்கள், இந்த துறைக்கு அகலுன்னு சொல்லுவாங்க. இந்த அகலில் ஹதீஸ்னா ஹதீஸு துறையில் உள்ளவர்கள் அவர்களிடம். இந்தன்னா இடம்னு அர்த்தம். இந்தங்கிற வார்த்தைக்கு வந்து வந்து முந்தி நம்ம சொல்லி இருக்கிறோம். ஒரு ஒருத்தருடைய இடத்தை குறிக்கிறதுக்கு இந்த சொல்லுவாங்க. அவருக்கு பக்கத்தில் நம்ம உட்காந்துருந்தோம்னா சரி இந்த செய்தின் செய்துக்கு செய்திடத்திலே நான் ஜலஸ்து அமர்ந்தேன் அப்படின்னு சொன்னால் அவங்க அவங்க கிட்டத்தில் போய் உட்காந்தேன்னு அர்த்தம். அந்த இடத்தை குறிக்கிறதுக்கு வந்து இடத்துக்கு சொல்லுவாங்க. அல்லது அவனுடைய கண்ட்ரோலில் வந்து இருக்குன்னு வைங்க, அதுக்கு இந்தன்னு போடுவாங்க. உலகமெல்லாம் உலகமெல்லாம் யார் கண்ட்ரோலில் இருக்குது? இந்தல்லாஹி அல்லாஹ் இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த கண்ட்ரோலுக்கும் சொல்லுவாங்க. அதுபோக இந்த என்பதை வந்து ஒரு கொள்கைக்கும் சொல்லுவாங்க. ஒரு கொள்கை முடிவு இருக்குல்ல அதுக்கும் சொல்லுவாங்க. இந்தல் இமா இந்த அபி ஹனீஃபா அபு ஹனீஃபா விடத்தில். அபு ஹனீஃபா விடத்தில்னா என்ன? அபு ஹனீஃபா கொள்கைப்படி அவருடைய இடத்துல போய் இது உட்காந்துக்கிட்டு இருக்கல. இந்தங்கிறது வந்து மனிதர்களோடு சேர்த்தால் அறிஞர்களோடு சேர்த்தால் இந்த ஷாஃபியி ஷாஃபி இடத்தில் இதான் கருத்துன்னு சொல்லுவாங்க. ஷாஃபியுடைய இடத்துல யாது இடம்னு அந்த இடமா அர்த்தம் அந்த அர்த்தம் இல்லை. ஷாஃபி இடத்தில்னா அவருடைய கொள்கைப்படி அவருடைய கருத்துப்படி அப்படிங்கிறதுக்கு இந்தங்கிறத போடுவாங்க. அப்போ இதில் என்ன இருக்குன்னா அல் அன்னல் ஹதீஸ, ஹதீஸ் என்பது இந்த அகலிஹி
ஹதீஸ் துறையில் உள்ளவர்களிடம். அகல்னா உடையவர்கள், அகலஹீனா அந்த ஹீ வந்து ஹதீஸை குறிக்கிறது. அகலில் ஹதீஸ், ஹதீஸ் உடையவர்கள் இடம். இடம்னா அந்த இடம் இல்லை. நம்ம கூட என்ன செய்வோம், இந்த இடம்ங்கிற வார்த்தையை தமிழ்லையும் இப்படி தான் பயன்படுத்துகிறோம். வழங்குதா, என்னிடத்தில் இதான் கருத்து, என்னிடத்தில் இது செல்லாது, இப்படின்லாம் பேசுவோம். அது இடத்தையாக குறிக்கும். அது நான் அந்த கருத்தை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறதுக்கு இந்த இடம்ங்கிறத தமிழ்லையும் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி தான் அரபிலையும் பயன்படுத்த, ஒரே மாதிரி தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த அகலிகின்னா ஹதீஸ் துறை உள்ளவர்களுடைய கருத்துப்படி அவர்கள் இடம்னு சொன்னால் அந்த இடத்தை குறிக்கக்கூடாதுல்ல. அதுக்காகவே என்ன செய்யணும்னா, இந்த அகலிகி அகலுல் ஹதீஸ் இடத்தில் ஹதீஸ் என்பது அகலு ஹதீஸ் கொள்கை பிரகாரம் ஹதீஸ் என்பது அந்த இடம்ங்கிறது இந்த அர்த்தத்துக்கு உள்ளது. அப்போ அண்ணல் ஹதீஸ, ஹதீஸ் என்பது இந்த அகலிகி ஹதீஸ் துறையில் உள்ளவர்களிடம் ஹதீஸ் என்பது. ஏன்னா ஹதீஸுக்கு வந்து அகராதியில் போய் கேட்டிங்கன்னா பேச்சும்பாங்க, அவங்களுக்கு வேறு அர்த்தம். ஹதீஸுங்கிறதுக்கு வந்து எல்லா துறையும் ஒரு அர்த்தத்தில் இது பயன்படுத்த மாட்டாங்க. அதாவது ஹதீஸுங்கிற வார்த்தைக்கு வந்து பழசு புதுசுங்கிறோம்ல, அதுக்கு புதுசை சொல்கிறதுக்கு ஹதீஸும்பாங்க. அது பழசுக்கு வந்து கதீம்பாங்க. கதீம் என்றால் ஓல்டு, பழசு. ஹதீஸ் என்றால் புதுசு அப்படின்னு என்ன செய்வாங்க, ஹதீஸை பயன்படுத்துவாங்க. ஹதீஸ் என்றால் ஒரு செய்தி, நல்லதோ கெட்டதோ, பேச்சு பூரா ஹதீஸு, அதுக்கு அந்த அர்த்தம் இருக்கிறது. இப்படி வந்து ஹதீஸுக்கு பல அர்த்தம் இருக்கிறது. அப்போ இது வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஹதீஸுக்கு என்ன அர்த்தம்னு இப்போ சொல்கிறார். நம்ம எதில் படிச்சுக்கிட்டு இருக்கிறோமோ இந்த துறையில் ஹதீஸுக்கு என்ன அர்த்தம், அதனால தான் இந்த அகலிகின்னு போடுறார். பொதுவாக ஹதீஸுக்கு ஒரே அர்த்தம் கிடையாது. அவள் ஒவ்வொரு துறையில் போய் கேட்டிங்கன்னா அந்த ஹதீஸை அது வேறு ஒன்று பயன்படுத்திக்கிட்டு இருப்பான். அந்தந்த துறையில் அது அதுக்கு அந்த அந்த அர்த்தத்தில் பயன்படுத்துவாங்க. அப்போ ஹதீஸ் கலை, ஹதீஸுங்கிற சொல்ல வந்து ஹதீஸ் கலையில் அதை சொல்லும்போது தான் இந்த அர்த்தம் வரும். நகவு சர்ப்பில் ஹதீஸ் சொன்னீங்கன்னா அந்த அர்த்தம் வராதுல்ல. அதுக்கு தான் என்ன போடுறாருன்னா, இந்த அகலிகி இந்த ஹதீஸ் கலை அறிஞர்களிடம் ஹதீஸ் என்பது என் கசிமு, அது வகைப்படுத்து வகை என் கசிம்னா பிரியும். என் கசமன்னா கசமன்னா பங்கு வைத்தான், என் கசமன்னா அதான் பிரிந்ததுன்னு அர்த்தம். என் கசிமு அது பிரியும், இலா சஹீஹின் சஹீஹ் என்றும், வ ஹசனின் ஹசன் என்றும், ஓ லைஃபின் லைஃப் என்றும் பிரியும். ஹதீஸ் என்பது ஹதீஸ் கலை அறிஞர்கள்கிட்ட மூணாக பிரிச்சிருக்கிறாங்க. அதுவே மூணாக பிரிஞ்சிருக்குன்னா அதுதான் பிரிங்க, நம்ம தான் பிரிச்சிருக்கிறோம், பிரிச்சிருக்கிறாங்கிறத இப்படி சொல்கிறார். ஏழம்னை அறிந்து கொள், அண்ணல் ஹதீஸ, ஹதீஸ் என்பது இந்த அகலிகி ஹதீஸ் கலை அறிஞர்களிடம் ஹதீஸ் என்பது என் கசிமு அது வந்து பிரிகிறது, இலா சஹீஹின் சஹீஹ் என்றும், வ ஹசனின் ஹசன் என்றும், வ லைஃபின் லைஃப் என்றும் பிரிகிறது அப்படின்றார். முதல் பேசிக்கான விஷயம். ஆனால் லைஃபுக்குள்ளே இட்டு கட்டப்பட்டதுனா பிரித்து சேர்ப்பாங்க. அது லைஃப்பில் ஏராளமான வகை வரும். அடிப்படையான பிரிவு மூணுங்கிறார். மூணு தலைப்பு தான் பிரதானமான பிரிவு. மூணை சொல்லிட்டு அப்போ நம்ம முதல்ல சஹீஹை தானே எடுத்து பேச போகிறோம். அம்மல் ஹதீஸு சஹீஹு, சஹீஹான ஹதீஸ் என்பது, சஹீஹான ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ்ன்னு சொல்கிறோம்ல, அது எதை சஹி என்று சொல்கிறோம் என்றால், ஃபஹுவ அது அல் ஹதீஸுல் முஸ்னது, முஸ்னதான ஹதீஸ் ஆகும். முஸ்னது என்றால் சனதுடன், சனதுன்னா அறிவிப்பாளர் வரிசைக்கு தான் சனதும்பாங்க, முஸ்னதுனா இணைக்கிறது. அல் முஸ்ன அல் ஹதீஸுல் முஸ்னது, முஸ்னதான ஹதீஸ். முஸ்னதுனா என்ன அர்த்தம், வெறுமனே ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்லாமல் அந்த அறிவிப்பாளருடைய தொடரப்படுற சனது சான்று, அந்த சான்றுக்கு தான் முஸ்னதும்பாங்க. ஓவல் ஹதீஸுல் முஸ்னது சனதோடு உள்ள ஹதீஸாக இருக்கும். அது எப்படி இருக்கணும்னு கேட்டால், அல்லது எத்தசிலு இஸ்னாது, அதனுடைய இஸ்னாது இணைந்திருக்க வேண்டும். எங்கேருந்து இணைந்து எப்படி இணைந்திருக்க வேண்டும் என்றால், பி நக்லில் அதிலில் லாபித்தி, அதாவது அதில் நீதியானவர், அதில்னா நீதியானவர், லாபித்தி என்றால் நல்ல வந்து நினைவாற்றல் உள்ளவர். அது நான் ஹதீஸ மனப்பாடம் பண்ணி கரெக்டாக சொல்லணும். நான் சொன்னதை ஒருத்தர் அறிவிக்கிறதா இருந்தால் அவருக்கு மரணசக்தி இருக்கணும். நான் சொன்னதில் பாதியை மறந்துட்டு பாதியை அறிவிக்கிறவராக இருந்தார்னா அவர் பலவீனமாயிடுவார். எதை விட்டார் எதை சேர்த்தார்னு சொல்ல முடியாது. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, அது எப்படி இருக்க வேண்டும் என்றால், பி நக்கல் என்று சொன்னால் கடத்துவது, நக்கலை என்றால் நகல், நகல்ன்றான்ல அசல் நகல், அந்த தான் நக்கலுங்கிறது. நக்கல் என்றால் அவர் கடத்துறது. பி நக்கலில் அதலி, ஒரு அதலானவர் நீதியானவர், அல்லாபித்தி
உறுதியானவர். உறுதியானவரை கொண்டு கருத்து என்னென்னு கேட்டால் நினைவாற்றல, உடல் வலிமை கிடையாது. அல்லாபித்து என்றால் நினைவாற்றலில் உறுதியான நீதியானவர் கடத்துவதன் மூலமாக. யார் எங்கேருந்து கடத்தன ஹதீஸ? அனில் அதலி, நீதியானவரிடமிருந்து. அல்லாபித்தி நினைவாற்றல் மிக்கவரிடமிருந்து கடத்த வேண்டும். ஹதீஸ் எப்படி இருக்கணும்னா, அந்த கடத்து இது கடத்துறது தானே, இவர் சொன்னார் என்று நான் சொன்னேன், அவற்றது நான் கடத்துறேன், நான் சொன்னேன் அவர் சொன்னார்னா என்னிடமிருந்து அந்த செய்தியை அங்கே கடத்துறார். கடத்துறேன்னா கடத்தல் தொழில் கிடையாது, கடத்துறேன்னா நகர்த்துவது. ஒரு செய்தியை வந்து அபு ஹுரைரா சொன்னார் என்று ஒருத்தர் சொல்லுவார், அவர் நகர்த்தி நம்மவுக்கும் கடத்திட்டார், அவர் என்ன செய்வார், இன்னார் சொன்னார்னு சொல்லுவார், அவர்கிட்ட கடத்தி வந்துருச்சு, கடைசியில் புகாரிக்கு வந்துருச்சு, அவர்கிட்ட நமக்கு வந்துருச்சு. அப்போ முதல்ல என்ன செய்யணும்னா, நான் சனது என்பது எப்படி இருக்கணும்னா, பி நக்கலில் அதுலி, லாபித்தி அதுலாகவும் லாபித்தாகவும். அதில் என்று சொன்னால் நீதியாக, நீதிக்குலாம் இலக்கணம் சொல்லுவார். அப்புறம் நீதினா என்னென்ன மாதிரி இருந்தால் நீதிங்கிற விவரம் பின்னாடி வரும். அதான் நீதியானவரும் அல்லாபித்தி நினைவாற்றல் மிக்கவரும் கடத்துவதன் மூலம். எங்கே இருந்து கடத்தணும்? இவர் நினைவாற்றல் கரெக்டாக இருக்கணும், அவர் நல்லா இருக்கணும். அனில் அதுலி, நீதியானவர் வழியாக, நீதியானவரிடமிருந்து. அல்லாபித்தி நினைவாற்றலுடைய நீதியானவரிடமிருந்து, நினைவாற்றலுடைய நீதியானவர் கடத்துவதன் மூலமாக. எதனுடைய இஸ்னாது இணைந்திருக்கிறதோ, அல்லது எத்தசில் இஸ்னாது, எதனுடைய இஸ்னாது, இஸ்னாதுன்னா அறிவிப்பாளருடைய வரிசை சங்கிலி தொடர், இணைந்திருக்கிறதோ, எதை கொண்டு இணைந்திருக்கிறது, பி நக்கலில் அதிலில் லாபித்தி, நினைவாற்றல் மிக்க நேர்மையானவருடைய நேர்மையானவர் கடத்துவதன் மூலம். எங்கேருந்து கடத்துவதன் மூலம்? அனில் அதிலில் லாபித்தி, நேர்மையான நினைவாற்றல் உடையவரிடமிருந்து, அவரிடமிருந்து கடத்துவதன் மூலமாக இணைந்திருக்க வேண்டும். எங்கே வரைக்கும் இணைந்திருக்க வேண்டும் என்றால், இலா முன்தஹாஹு, அதன் இறுதி வரைக்கும். அதன் இறுதி வரைக்கும் என்ன செய்ய, இறுதிங்கிறது ரசூல்லாட்ட முடிஞ்சால் ரசூல்லா வரைக்கும், சஹாபியுடைய சொல்ல முடிச்சிங்கன்னா சஹாபி வரைக்கும், இறுதியாகனா அந்த சொல் யார் ஃபஸ்ட்டு சொல்கிறாரோ அவர் தான் இறுதி. இலா முன்தஹாஹு, அதனுடைய இறுதி வரைக்கும் இஸ்னாது இணைந்திருக்க வேண்டும். எத்தசிலு இஸ்னாதுஹு, இஸ்னாது வந்து இணைந்திருக்க வேண்டும். இடையில் ஒரு ஆள் விட்டுப்பட்டுருக்கக்கூடாது, இணைந்திருக்க வேண்டும். எது வரைக்கும் இணைந்திருக்க வேண்டும்? இலா முன்தஹாஹு, இங்கே வந்துருந்தது இலா முன்தஹாஹு, அதனுடைய இறுதி முன்தகாண்ட கடைசி. இலா முன்தஹாஹு, இன்தகா என்றால் முடிந்ததுன்னு அர்த்தம். முன்தகாங்கிறது வந்து இஸ்முல் மஃபூலுடைய வசனில் இருக்குது, அது மக்கானுக்கு அதானே வரும், இஸ்முல் மக்கானுக்கு அதான் வரணும் படிச்சிருக்கிறோம். இலா முன்தகாஹு, அதனுடைய முடிவு வரைக்கும், இறுதி வரைக்கும், இறுதி இடம் வரைக்கும் என்ன செய்யணும்? இஸ்னாது இங்கேருந்து என்னிலிருந்து ஆரம்பிக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு நான் சொல்கிறேன், நடுவில் பத்து பேரை சொல்கிறேன், இந்த பத்து பேர் எப்படி இருக்கணும்னு கேட்டால், அதில் இருக்கணும் லாபித்தாக இருக்கணும், அவர் அதில் இருக்கணும் லாபித்தாக இருக்கணும், இருக்கணும் எப்படி இருக்கணும், எது வரைக்கும், கடைசி வரைக்கும், ரசூல்லா சொன்னாங்கிற வரைக்கும். அதான் கடைசிங்கிறது, கடைசிங்கிறது ரசூல்லாவாக இருப்பாங்க. சஹாபியுடைய சொல்ல அறிவிச்சிங்கன்னா அந்த சஹாபி கடைசியாக இருப்பார், தாபியுடைய சொல்ல அறிவிச்சிங்கன்னா அந்த தாபிய கடைசியாக இருப்பார். யார் சொல்லுக்கு ஃபஸ்ட்டு சொந்தக்காரரோ, சொல்லுக்கோ செயலுக்கோ, அதை முன்தகாங்கிறது. கடைசி வரைக்கும் இஸ்னாது இணைஞ்சிருக்கணும். இங்கேருந்து என்னிலிருந்து நான் தான், புகாரி தான் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறான்னு வைங்களேன், நமக்கெல்லாம் அப்படியே சனதெல்லாம் இந்த மாதிரி புக்கிலேருந்து எடுத்துடுறோமே. அந்த ஹதீஸ் தூக்கப்படுற காலங்களில் வந்து புகாரி இருக்கிறார், ஒரு ஹதீஸ் சொல்கிறார், அந்த புகாரி ஒன்று ஹதீஸ் அபு ஹுரைரா சொன்னதாக அறிவிக்கிறார்னு கேட்டால், அந்த செய்தி வந்து முன்தகாங்கிறது அபு ஹுரைரா தான் கடைசியாக சொல்கிறார். அவரிடமிருந்து புகாரி வரைக்கும் எத்தனை பேரை சொல்கிறாங்களோ அத்தனை பேரும் இவரிடமிருந்து அவர் இணைஞ்சிருக்கணும், விடுபட்டிருக்கக்கூடாது, அவர்கிட்ட இணைஞ்சிருக்கணும், அவர் இணைஞ்சிருக்கணும். எது வரைக்கும் இருக்கணும்டா? கடைசி வரைக்கும். அவங்கெல்லாம் எப்படி இருக்கணும்னு கேட்டால், இவரும் அதில் லாபித்தாக இருக்கணும், அவர் அப்படி இருக்கணும், அவர் அப்படி இருக்கணும், அவர் அப்படி இருக்கணும், எல்லோரும் அப்படி இருக்கணும். அப்போ எல்லா மட்டத்திலையும் இது கரெக்டாக இருந்தால் தான் சஹீஹ் ஆகுங்கிறார். மறுபடி பாருங்கள், அம்மல் ஹதீஸு சஹீஹு, சஹீஹான ஹதீஸ் என்பது ஃபஹுவல் ஹதீஸுல் முஸ்னது, அதுதான் முஸ்னதான இணைக்கப்பட்ட சனதுடன் கூடிய ஹதீஸ் ஆகும். அதுக்கு விளக்கம், அல்லது எப்படிப்பட்டது என்றால், எத்தசில் இஸ்னாதுஹு, அதனுடைய அறிவிப்பாளர் தொடர் இணைந்திருக்கும், இஸ்னாது வந்து இணைந்திருக்கும். எப்படி இணைந்திருக்கும் என்றால், பின் நக்கலில் அதிலில் லாபித்தி, நினைவாற்றலுடைய நீதியானவர் கடத்துவதன் மூலம், எடுத்து சொல்வதன் மூலம். எங்கேருந்து எடுத்து சொல்வார்? அனில் அதில் லாபித்தி, ஒரு உஸ்தாது, ஒரு உஸ்தாது எப்படி இருக்கணும்,
அதிலாகவும் லாபித்தாகவும் இருக்கணும். அப்போ நினைவாற்றலுடைய நேர்மையானவரிடமிருந்து நினைவாற்றலுடைய நேர்மையானவர் கடத்த வேண்டும். எது வரைக்கும் கடத்த வேண்டும்? இலா முன்தகாகு, அதன் இறுதி வரைக்கும். இங்கேருந்து ஒரு ஆளோட நிறுத்திடக்கூடாது. இவருக்கு அவருக்கு என்ன? ஆ கரெக்டு. இவருக்கு அவருக்கு என்ன? ஆ சேர்ந்துருக்குறாங்க. இவருக்கு அவருக்கு என்ன அப்படின்னு என்ன செய்யணும்னா, அவ்வளோ பேருக்கும் என்ன செய்யணும்னு கேட்டால், அது வந்து அதில் இருக்கு, அதில் லாபித்த ரெண்டு தான் கண்டிஷன். கண்டிஷன் என்ன? ஒரு ஹதீஸ் சஹி என்பதற்கு கண்டிஷன் என்பது வந்து, அவர் அறிவிக்கிற ஆள் ஆதிலாக இருக்க வேண்டும், அறிவிக்கிற ஆள் லாபித்தாக இருக்க வேண்டும். இது ரெண்டு கண்டிஷன். இரண்டாவது வந்து விடுபட்டு இருக்கக்கூடாது. இவரிடமிருந்து அவர் அறிவித்தார்னு சொன்னால், காலத்தால் ஒன்றுபட்டிருக்கணும், இவர் அவர் பார்த்துருக்கணும், அவற்றை அவர் கேட்டிருக்கணும். அப்படி இல்லாமல் இவர் செத்து 100 வருஷத்துக்கு பிறகு வந்தாலும் அறிவித்தார்னு சொன்னால், அப்போ வந்து அது சேரலை. எத்தசிலுங்கிறது இல்லை, இத்தசிலன்றதில் சேர்ந்துருக்குங்கிறது அடிபட்டு போயிடுது. இதை நான் முன்னாடியே நம்ம வந்து நானாக உங்களுக்கு விளக்கியிருக்கிறேன், புக்கிலேருந்து இல்லாமல். இப்போ புக்கிலேருந்து எடுத்து போட்டு விளக்குறோம், சரியா? அப்போ அல்லது எத்தசில் இசுநாதோ, இசுநாது இணைந்திருக்கும். இப்போ நக்கலில் அதில் லாபித்தி, நீதியான நினைவாற்றலுடைய அவருடைய எடுத்து சொல்வதன் மூலம், கடத்துவதன் மூலம், எங்கேருந்து கடத்த வேண்டும் அதில் அதில் லாபித்தி, நினைவாற்றலுடைய நீதியானவரிடமிருந்து கடத்த வேண்டும். இலா முன்தகாகு, அந்த ஹதீஸுடைய இறுதி வரைக்கும், முன்தகாண்டா கடைசி இறுதி, இறுதி வரைக்கும் அந்த இஸ்னாது எதில் சேர்ந்து இருக்கிறதோ அது மாதிரியான ஒரு ஹதீஸுக்கு பேர் தான் சஹி என்பது. ஆனால் இதோட சஹியுடைய இலக்கணம் முடியாது. அதில் என்ன செய்யக்கூடாதுன்னா, வெளிப்படையான வேற கூட இருக்கக்கூடாது. இந்த ஹதீஸில் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் சாதுன்னு ஒரு வகை இருக்குது, அதில் வந்துடக்கூடாது. அல்லல்னு ஒரு வகை இருக்கிறது, அதில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது ரெண்டாவது கண்டிஷன். இந்த சாது மல்லல் என்பது வந்து அந்த ஹதீஸை மட்டும் வச்சு முடிவு செய்ய முடியாது. ஒரு ஹதீஸ் வரும், எல்லோரும் நல்ல ஆளுக்களாக இருப்பாங்க, ஒருத்தர்ந்து ஒருத்தர் கேட்டிருப்பாங்க, சங்கிலி தொடர் அறந்து போயிருக்காது. ஆனால் அந்த ஹதீஸையும் சில நேரத்தில் லைஃபும்பாங்க. இந்த கண்டிஷன்லாம் இருக்குது. லைஃபும் எதனால் லைஃபும்பாங்கன்னு கேட்டால், இந்த ஹதீஸுக்கு மாத்தமாக இது அறிவிப்பாளர் வழியாக இன்னும் 10 பேர் இதை அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க 10 பேர் அறிவித்த செய்திக்கு மாத்தமாக இந்த ஒத்தாள் அறிவிச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இதில் லைஃபாக போயிடும். இப்போ இவர் அதில் இருக்கார், லாபித்தாக இருக்கார். 8 அறிவிப்பாளர் வர்றாங்க, 8 பேரும் அதில், 8 பேரும் லாபித்து, 8 பேருக்கும் இடையில் தொடர்பு அறுந்து போகலை. இப்போ சஹின்னு தானே சொல்லுவோம், சஹி தான். ஆனால் இதே மெசேஜை வந்து இதே முதல் அறிவிப்பாளர் இருக்கார்ல உஸ்தாது, அவரிடமிருந்து 10 மாணவர்கள் கேட்டிருக்கிறாங்க. அதில் 1 மாணவர் அறிவித்த செய்தி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கிறாங்க. மீதி 9 மாணவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இதே ஆசிரியர் சொன்ன இதே செய்தியை இவர் சொன்னதுக்கு மாற்றமாக சொல்கிறாங்க. இவர் 4 ஒரு 3 மாற்றம் தானே இது. 4.5 தொழுதாங்கன்னு சொல்கிறது போல 3.5 ஒரு தரவிக்கிறார். உரையாற்றிருந்து 10 பேர் கேட்குறாங்க. 10 பேர் கேட்கும்போது 9 பேர் வந்து 3.5 தொழுதாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு ஆள் 4.5 சொன்னார்ன்னு சொன்னால், இப்போ இந்த ஆட்கள்லாம் எல்லாம் கரெக்டாக இருந்தாலும் லைஃபாக போயிடும். அறிவிப்பாளர் சரியாக இருப்பாங்க, அதில் இருப்பாங்க, லாபித்தாக இருப்பாங்க, சங்கில் தொடர்லாம் கரெக்டாக இருக்கும். ஆனாலும் இப்போ இது லைஃப்னு வந்துடும். எதனால் லைஃப்னு வருது? இது சாது. சாது என்றால் இது இதை விட அதிகமான நம்பிக்கை உடையதற்கு மாற்றமாக இது அமைந்திருப்பது. இந்த ஒரு ஆள் நம்பிக்கை கூடவா, 10 ஆள் நம்பிக்கை கூடவா, எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு நம்புவது என்பது வந்து நம்ம எதை உறுதியாக நம்புவோம், ஒரு ஆள் நம்பிக்கையாக இருந்தாலும் ஏற்றுக்குருவோம். ஒரு ஆளுக்கு பதிலாக அதே தரத்தில் உள்ள 4 பேர் மாற்றமாக சொன்னாங்கன்னா, இது அறிவிப்புக்கு தான் கருத்து கிடையாது, கருத்துக்கு நம்பர் கிடையாது. விளங்குதா? அறி தகவலுக்கு தான் இது. கருத்தை சொல்வதாக இருந்தால் அதில் வந்து சாது வராது. என்னோட ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னா, 5, 5, 10 9 பேர் 5, 5, 11 இதில் வராது. ஏன்? இது வந்து இந்த மெசேஜ் சரியான்னு பார்க்குறோம். 5, 5, 10 தான் ஒரு ஆள் தான் கரெக்டாக சொல்லியிருக்காரு. இவர் சொன்னார், அது உங்கள் தகவல் சொல்கிறவங்க, ஹதீஸ் அறிவிக்கிறார்கள்லாம் யார்? அவங்க கருத்து சொல்கிறவங்க கிடையாது. அதாவது கருத்து சொல்வது என்பது வேறு, தகவலை சொல்கிறது என்பது வேறு. தகவல்னா என்ன? நடந்த செய்தியை இப்படி நடந்து இவர் அவரை அடித்தார் என்று இதில் ஒரு கருத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னொருத்தர் அடிக்கலைங்கிறார். இதில் மாற்றம் வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம எடுத்துக்கிறோம். நம்பரை பார்த்து நான் யார் கூட அதிகமாக சொல்லியிருக்கிறாங்க, அதிகமாக சொல்கிற ஆளுக்களும் இவரை மாதிரி நம்பிக்கையான ஆளுக்களாக இருக்கிறாங்களான்னு பார்த்து முடிவு எடுப்போம். இதெல்லாம் எதுக்கு தான்? இதெல்லாம் தகவல் தான். ஹதீஸ் பூராவுமே தகவல் தான். ஹதீஸ் பூராவுமே இன்ஃபர்மேஷனை எடுத்து சொல்கிறாங்களே தவிர
அவங்களுடைய முடிவுகள் எந்த வேலையுமே இல்லை, பார்த்ததை சொல்கிறாங்க அவ்வளோதான். அப்போ அந்த பார்த்ததை சொல்கிறாங்க இல்லை கேட்டதை சொல்கிறாங்கும் போது அந்த விஷயத்துக்கு நம்ம எதை பார்ப்போம், எவ்வளோ வேறுன்னு பார்ப்போம், கருத்துக்களுக்கு பார்க்க மாட்டோம். கருத்துக்கள் வந்து கருத்து வேறு தகவல் வேறுன்னு அந்த காலத்தில் நினைச்சிக்கிறோம் வருமா, ஒரு ஆர்டிக்கல் பழைய காலத்தில் அல்ஜன்னத்து பத்திரிகையில் நம்ம எழுதியிருக்கிறோம், அடுத்து கருத்துங்கிறது வேறு தகவலுங்கிறது வேறு. அப்போ ஹதீஸ்கள் பூராவுமே அறிவிப்பாளருடைய கருத்து கிடையாது, எல்லாமே ரசூல்லா சம்மந்தப்பட்டதை பார்த்துட்டு எடுத்து சொல்கிறது, அவங்களுடைய கருத்தை சொல்வது கிடையாது. கருத்துனா என்ன அர்த்தம், அவங்களா தீர்மானித்து ஒரு முடிவை உங்களுக்கு சொல்கிறாங்க. முடிவை சொல்லும் பொழுது ஒரு ஆள் சொல்கிறாரு, பலவீனமான ஒரு ஆள் சொல்கிறாரு, ஒரு முடிவை சொல்கிறார், பலமான பத்து பேர் வேறு முடிவை சொல்கிறாங்க, நீங்கள் நம்பரை பார்க்கக்கூடாது. அந்த முடிவில் எது சரின்னு பார்க்கணும், அஞ்சஞ்சு பத்து தான் கரெக்டு, அது எத்தனை 1000 பேர் 11 சொன்னாலும் 1000 பேர் சொன்னது எரிஞ்சிருவோம், ஒத்தாலும் சொன்னதை ஏற்றுக்குருவோம். அப்போ இதுக்கு வராது, எதுக்கு வராது, அதிகத்தை ஏற்றுக்கொள்ளுதல் குறைவானதை தள்ளுதல் என்பதும், மிக நம்பிக்கையானதை ஏற்றுக்கொள்வது நம்பிக்கை குறைந்ததை தள்ளுவது என்பது, இதெல்லாமே வந்து தகவலை கடத்துகிறாங்கல்ல அதுக்கு உரிய ரூல் தான் இது. கருத்தை பொறுத்த வரைக்கும் உலகமே சேர்ந்து கொண்டு போதாருமா, இப்போ தர்காவுக்கு போகிறத பற்றி ஓட்டெடுப்பு நடத்தினா அதிகமான பேர் போகலான்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பேர் கம்மியாக போகல போகக்கூடாதுமாங்க, எது சரி, கருத்து தான் சரி, கருத்தை தான் பார்க்கணும், இது ஆளை பார்க்கக்கூடாது. இவர் சொல்கிறதுக்கு இந்த ஆதாரம் இருக்குது, இவர் சொல்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. அப்போ வந்து கருத்துக்கள், மசாயல்கள், ஃபத்வாக்கள், தீர்ப்புகள், முடிவுகள், இந்த விஷயத்துக்கு வந்து நம்பரை பார்க்கக்கூடாது, இவரை விட அவர் பெற்ற, அவரை விட இவர் பெற்றான்னு பார்க்கக்கூடாது. இந்த மெசேஜ் அதுலேருந்து கிடைக்குதா, இவங்க சொல்கிற ஹதீஸ்லேருந்து இந்த கருத்து கிடைக்குதா, அந்த கருத்து கிடைக்குதா, நீங்கள் செஞ்சு பார்க்குறது. அப்போ சிந்தனைக்கு வேலை வர்ற விஷயங்களுக்கு இதை நீங்கள் பொருத்தி பார்க்கக்கூடாது, எதை அதிகமான பேருக்கு மாத்தமாக இருக்கு பொருத்தி பார்க்கக்கூடாது. அடுத்த இன்னொருத்தன் சம்மந்தப்பட்ட ஒரு செய்தியை வந்து ஒருத்தர் எடுத்து சொன்னார்னு சொன்னால், இவர் இந்த செய்தியை உருவாக்கலாம் சொல்லலை, பார்த்ததை கேட்டது, ரெண்டு தானே செய்தி, கண்ணால் பார்த்ததை காதால் கேட்டதை என்ன செய்கிறாரு சொல்கிறார். அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இவர் அதிலாக லாபித்தாக இருந்து, இவருக்கு சொன்ன உஸ்தாது அதில் லாபித்தாக இருந்து, இவருக்கு சொன்ன உஸ்தாதும் அப்படி இருந்தாரையானால் இந்த ஹதீஸு தன்னளவில் சரியான ஹதீஸ். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஹதீஸில் நுழைஞ்சு தேடும் பொழுது, என்னடா இந்த விஷயத்தை இவர் 3ங்கிறாரு, இவர் 5ங்கிறாரு, அவர் 4ங்கிறாரு, 5 ரக்காத்து தொழுதாக இவர் சொல்கிறாரு, 4 ரக்காத்து தொழுதாக இவர் சொல்கிறாரு, அல்லது ஒரே நேரத்திலே என்ன செய்கிறாங்கன்னா ஒரு இதில் வந்து அல்ஹம்து சொல்கிற ரசூலுல்லாஹ் ஓதுனாங்கன்னு ஒருத்தர் அறிவிக்கிறாரு, அதே உஸ்தாதுகிட்ட கேட்ட ஒரு 10 பேர் என்ன செய்கிறாங்க, அல்ஹம்து சூரா ஓதலைன்னு அறிவிக்கிறாங்க. ஓதினார் என்பதும் ஓதலை என்பதும் முரண்தானே, ரெண்டில் ஒன்று தானே உண்மையாக இருக்கும், ஒரு ஆள் தானே சொல்லியிருக்கிறாரு, அப்படி சொல் ஒரே ஆள் ஒரு நேரத்தில் சொல்லியிருக்காருன்னு சொன்னால் அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னு கேட்டால், இவர் சரியான ஆள் தான் இருந்தாலும் இதை விட 10 பேரை சொல்லும்போது நம்பகம் கூடுதா இல்லையா, ஒரு ஆள்கிட்ட பிழை வருவதை விட 10 பேர்கிட்ட பிழை வருவதற்கு வாய்ப்பு கம்மி அப்படிங்கிற அர்த்தத்தினால நம்ம என்ன செய்வோம், இந்த 10 பேர் என்ன சொல்கிறாங்களோ 5 பேர் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம ஏற்றுக்குருவோம். அதன் காரணமாக இது பலவீனமாகுது. இது தனித்து பார்த்தால் இது பலவீனம் கிடையாது. நான் அறிவிக்கிறேன், நானும் நல்ல ஆள், நல்ல ஆள்னு சொன்னால் நான் நீதியானவன், நினைவாற்றல் உள்ளவன், நான் ஒரு ஆள்கிட்ட அறிவிக்கிறேன், அவரும் இதே மாதிரி இருக்கிறாரு, அவர் ஒரு ஆள்கிட்ட அறிவிக்கிறாரு, அவர் இதே மாதிரி இருக்கிறாரு, செய்தியை சொல்கிறோம், எப்படி பார்க்குறோம், கரெக்டுன்னு முடிவாயிரும். கரெக்டுன்னு பார்த்துட்டு அப்புறம் வந்து என்ன செய்வாங்கன்னா, அது சில தேடுவாங்க நிறைய, இது சம்மந்தமாக என்னென்னலாம் வந்திருக்குதுன்னு பார்க்கும் பொழுது, இது இப்னு அப்பாஸ்லேருந்து அறிவிக்கிறாரு, இன்னொரு ஆள் அறிவிக்கிறார், அது இதுக்கு மாற்றமாக இருக்குது, என்னடா அப்படி இருக்குது, மறா தேடுறாங்க, இதே இப்னு அப்பாஸ் வழியாக என்ன செய்கிறார், வேறு ஒரு ஆள் அறிவிக்கிறார், அது இதுக்கு மாற்றமாக இருக்குது, இப்படி ஒன்று ஒன்றா தேடுறாங்க. ஒரு இப்னு அப்பாஸ் வழியாகத்தான் 50 பேர் அறிவிக்கிறாங்க, அந்த இப்னு அப்பாஸ் அறிவிக்கிற 50 பேரில் ஒரு ஆள் மட்டும் என்ன செய்கிறார், ஒரு செய்தியை, ஒரு சம்பவம் தான், ஒரு தடவை தான் நடந்திருக்கு அந்த சம்பவம், அப்படி ஒரு விஷயத்தை அறிவிக்கும் பொழுது இவர் சொன்னது வேறையாக இருக்கிறது, வேறையாக இருக்குன்னா முரணா, இதுக்கு மாத்தமாக அவங்க சொல்கிறாங்க. இப்படி வந்தால் அப்போ இந்த ஹதீஸு சஹி இல்லைன்னு ஆயிரும். இந்த கண்டிஷன் கரெக்டாக இருக்குது, அதுக்கு தான் போடுறாரு வலாயக்குனு சாதன், அது சாததாக இருக்கக்கூடாது. இப்போ நான் சொன்ன விஷயத்துக்கு அந்த வார்த்தையில் அவ்வளோ அடங்கியிருக்கு, அதாவது அதில் லாபித்தெல்லாம் இருக்கணும், சாது என்று சொன்னால் இவரை விட, இவர்களை விட, இந்த அறிவித்த இந்த ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறாங்கள்ல இவங்களை விட அதிக எண்ணிக்கையில் உள்ளவர்கள், அல்லது அதிக நம்பிக்கை உள்ளவர்கள், அல்ல அவருக்கு இவருக்கு சமமான அளவில் நம்பிக்கை உள்ளவர்கள் வந்து அதிகமான பேர் மாற்றமாக அறிவிப்பது, அதிகமான பேருக்கு மாற்றமாக கம்மியானவர் அறிவிப்பது, மிக நம்பிக்கை உரியவருக்கு மாற்றமாக நம்பிக்கை குறைந்தவர் அறிவிப்பது. ஒரு ஆள் இருக்கார்,
ஒரு ஆள் வந்து ஒரு பாஸ் மார்க் கொடுக்கலாம், ஒரு 35 மார்க் போடலாங்கிற ஒரு தரத்தில் உள்ள ஒரு ஆள் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டார், கரெக்டாக தான் சொல்லுவார், அது சரியான செய்தின்னு ஏற்றுக்குருவோம். இன்னொரு ஆள் வர்றாரு, அவர் 100க்கு 100 மார்க் எடுப்பார். அவர் சொல்கிறாரு இல்லை வேறு அதே செய்தி என்ன செய்கிறாரு மாற்றி சொல்கிறார், வேறு மாதிரி சொல்கிறார். ஒரே ஆள்கிட்ட ரெண்டு பேர் ஒரு என்னிடமிருந்து ஒரு செய்தியை கேட்டுட்டு போய் ரெண்டு பேர் சொல்கிறாங்க. அந்த ரெண்டு பேரில் ஒரு ஆள் கொஞ்சம் பொய் சொல்கிற ஆள் கிடையாது, மக்கு மாதிரி ஒரு ஆளாக இருக்கார், ஏதோ பாஸ் மார்க் கொடுக்கலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொன்னதை ஒரு விதமாக சொல்கிறாரு. இன்னும் ஒருத்தர் அப்படி டிட்டோ நான் சொன்னது அப்படி கரெக்டாக மனப்பாடம் பண்ணி அப்படி எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆளாக இருக்கார், 100க்கு 100 மார்க் வாங்குவார். எப்போ பார்த்தாலும் அப்படியான ஒரு பொய் சொல்கிறாரு, நான் மாற்றமாக சொல்கிறாரு. இப்போ நம்பரில் ஒன்றுக்கு ஒன்றா இருந்தாலும் தரத்தில் வித்தியாசம் வந்துடுச்சு. இப்போ இது சாதா போயிடும், ரெண்டில் ஒன்று தான் ஏற்றுக்கிறேன்னு நான் ஒரு செய்தி தான் சொல்லியிருக்கிறேன். எல்லாருக்கும் வந்து 10 ரூபா ஃபைன் போட்டிருக்கேன்னு நான் சொல்கிறேன். நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன், 10 ரூபா ஃபைன் நான் போட்டதாக ஒரு மாணவன் போய் எல்லாத்தையும் பரப்புகிறாரு. இன்னொரு மாணவன் போய் என்ன செய்கிறாரு, 100 ரூபா ஃபைன் போட்டதாக சொல்கிறாரு. இப்போ நான் ஒரு தடவை தான் சொல்லியிருக்கிறேன், நான் போட்டது 10ஆ 100ஆ. இப்போ ரெண்டு பேரையும் பார்ப்பாங்க, இவன் வந்து மக்கு, இவன் வந்து கரெக்டாக சொல்லக்கூடியவன், அதனால் ரெண்டில் ஒன்று தான் உண்மையாக இருக்க முடியும். ஆசிரியர் ஹயாத்தோடு இருந்தால் போய் கேட்டுடலாம் அவர்கிட்ட, அது அப்போ அது வராது, ஆசிரியர் மூத்தா போயிட்டார், அவர் காலத்தில் நடந்த செய்தியை சொல்கிறீங்க. இப்போ வந்துக்கிட்டு என்ன செய்யணும், இந்த ரெண்டு பேரை தான் பார்க்கணும். இவன் வந்து ஆவரேஜில் உள்ள ஒரு ஆள், இவன் வந்து கரெக்டாக துல்லியமாக சொல்லக்கூடிய ஆள், அதனால் ரெண்டில் ஒன்று தான் ஏற்றுக்கணும். எதை ஏற்றுக்குருவோம், அதை ஏற்றுக்குருவோம். அப்போ இது வந்து சாதா போயிடும். எது சாது, இவங்க வந்து கம்மியான நம்பிக்கை உரியது வந்து சாதாகவும், அதை விட அதிக நம்பிக்கைக்குரியது வந்து என்ன செய்கிறேன், அதிக நம்பிக்கைக்குரியது வந்து ஏற்றுக்கொள்ள மகஃபூல் என்று சொல்லுவாங்க, அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாயிரும். அப்போ சாதுங்கிறது பலவீனத்தில் ஒரு வகை, சாது என்றால் என்னது பலவீனத்தில் ஒரு வகை. அப்போ இந்த ஹதீஸ் கலையில் என்ன கொண்டு வர்றாங்கன்னு கேட்டால், அதாவது அந்த ஹதீஸை மட்டும் பார்க்கறது ஒரு வகை, கம்பேர் பண்ணி பார்க்குறது இன்னொரு வகை. அந்த ஹதீஸை மட்டும் பார்த்து சஹின்னு முடிவு எடுத்துகிட்டு போனால் அது சரியே வராது, இதுக்கு வந்து மாற்றமாக ஏதாவது வந்திருக்கான்னு தேடணும், கம்பேர் பண்ணணும், அதனோட இது ஒப்பிட்டு பார்த்து இது தரத்தை இடப்படணும். இந்த அறிவிப்பாளரை அந்த அறிவிப்பாளரையும் இதனுடைய எண்ணிக்கை இவருடைய நம்பகத்தன்மை எல்லாத்தையும் அவங்க நம்பகத்தன்மையோடு வந்து இட போட்டு பார்த்து, இப்போ ரெண்டில் ஒன்று தான் நம்பணும் நிலையில் நம்ம இருக்கிறோம், ரெண்டையும் நம்ப முடியாது, முரண்பட்ட ரெண்டை யாராலையும் நம்ப முடியாது, ஒன்று தான் நம்பணும் வேறு வழியே இல்லை. அப்போ நம்ம என்ன முடிவுக்கு வருவோம், இவர் வந்து நல்லா தான் வேறு வேறு விஷயத்தை நம்ம ஏற்றுக்குருவோம், இந்த மாற்றமாக சொல்கிறார்ல அந்த விஷயத்தை ஒன்று விட்டுருவோம், இது சாதுன்னு தள்ளிடுவோம். சாது என்றால் அரிதானது, ரேர், ரொம்ப கம்மியாக உள்ளது சாதுமாங்கிறது, அரிதாக உள்ளதுன்னு என்ன செய்வோம், இதை தள்ளிடுவோம். அப்போ சாது பலவீனமாயிரும், சரியா? அப்போ சாதாக இந்த கண்டிஷனில் இருக்கணும், சாதாக இருக்கக்கூடாது. இந்த இடத்துல ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு விளக்கணும், என்ன விளக்கணும், ஒரு ஹதீஸை ஒரு ஆள் சொல்கிறாரு, 4 பேர் மாற்றமாக சொல்கிறாங்க, இப்போ எதை ஏற்றுக்கணுங்கிறாங்க, இந்த ஒரு ஆள் நல்ல ஆளாக இருந்தாலும் 4 பேர் சொன்னதுக்கு மாற்றமாக இருக்கிறதுனால இந்த ஒரு ஆள் சொன்னது தள்ளிடணுங்கிறாங்கல்ல, இதுதான் ஹதீஸ்களுடைய விதி. இதை இந்த சாதுங்கிறத அனைவரும் ஒத்துக்கொள்கிறாங்க, எந்த அனைவரும் ஹதீஸ் துறையில் உள்ள எந்த குரூப்பை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, சாதுன்னு ஒன்று இருக்கான்னு கேட்டால் இருக்குது, சாதுன்றா என்னன்னு கேட்டால் இதான்னு எல்லோரும் ஒத்துக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது, அதுக்கு மாத்தமாக வந்து குரான் இருக்குது. அப்போ குரானுக்கு மாத்தமாக வரும்போது குரான் வந்து எத்தனை பேருடைய அறிவிப்பு, குரான்ங்கிற எத்தனை பேருடைய அறிவிப்பு, ஒட்டுமொத்த சமுதாயமே அறிவிக்குது. அல்லாஹ் சொன்னான்னு சொல்லி, அல்லாஹ் சொன்னான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக அறிவிக்குது, அதான் அர்த்தம் ஹதீஸுக்கு. குரானுக்கு அர்த்தம் என்ன, அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு பேர் தான் வந்து குரான்ங்கிறோம். அப்போ இந்த குரான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்பதற்கு எவ்வளோ அறிவிப்பாளர், சமுதாயமே அறிவிப்பாளர்கள். இந்த ஒரு ஹதீஸுக்கு வந்து 10 பேரை 4 பேரை 2 பேரை அறிவிப்பாளர்கள். இப்போ இவன் நம்பர் பார்த்தோம்னு சொன்னால் குரானுக்கு முரண்படுறது சாதாகுமா ஆகாதா, ஹதீஸுக்கு முரண்பட்டால் ஏற்றுக்க மாட்டாங்களா, அப்படியே வலுவான ஹதீஸை விட வலு கம்மியான ஹதீஸ் முரண்பட்டால் இதை தள்ளணுங்கிறாங்களே, இதை சொல்கிறவங்க குரானுக்கு முரண்பட்டால்ன்ற அப்படிங்கிறாங்க, எப்படின்னு ஹதீஸை மறுக்கிறேங்கிறாங்க. அப்போ இங்கே தான் நீங்கள் அதிசயம் மறுக்கிறீங்க, சாதுன்னு சொல்லும்போது அதிசயம் மறுக்கிறீங்க, அவர் தான் கரெக்டாக இருக்கார்ல, அவர் நல்ல ஆள் தானே, அவர் நேர்மையான ஆள் தானே, ஆமாப்பா எல்லாரும் சரிதான்ப்பா, இவங்களுக்கு மாற்றமாக இருக்க நிறைய பேர் முரணாக சொல்கிறாங்களே, ரெண்டில் ஒன்று தானே உண்மையாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸை தள்ளுகிறார்கள். எந்த ஹதீஸை தள்ளுறாங்க, அதில் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை, லாபித்து அறிவிக்கக்கூடிய ஹதீஸை,
சனது சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸை தள்ளுகிறார்கள். அப்போ தள்ளுனா இப்போ நீங்கள் ஹதீஸை மறுக்கிறாங்கன்னு சொன்னாங்களா யாராச்சும்? நம்ம என்ன சொல்கிறோம், அது குரானுக்கு மாற்றமாக வந்துச்சுன்னு சொன்னால் குரானுக்கு அறிவிப்பாளர்கள் வந்து ஹதீஸுக்கு வர்ற மாதிரி ஒத்த ரெண்டு பேர் கிடையாது, முழு சமுதாயமும் இது அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் குரான்னு சொல்லி முழு சமுதாயம் அறிவிக்குது. சமுதாயம் அறிவிக்கிறதுக்கு மாற்றமாக ஒரு ஹதீஸ் வந்துச்சுன்னு சொன்னால் அப்போ இதில் ஒரே குழப்பம் இருக்குது, எங்கே ஒரு மிஸ்டேக் நடந்திருக்குது, நம்ம இதை ஏற்றுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. உதாரணமாக ரசூலுல்லாஹி சிகர் வைக்கிற விஷயத்தை சொன்னீங்கன்னா ரசூலுல்லாஹி சிகர் வைக்கப்பட்டதாக அநியாயக்காரன் தான் சொல்லுவான் அப்படின்னு குரானில் இருக்கும். காலல் லாலிமூனை இன் தத்தபியூனை இல்லா ரஜுல மசூஹூரா அப்படின்னு அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுறான். ரசூலுல்லாஹி சிகர் செஞ்சாங்கன்னு ஒரு அதிசி வருது. இது ஒருத்தர ரெண்டு பேரை அறிவிக்கிறாங்க, அதை எத்தனை பேர் அறிவிக்கிறா? குரான் அறிவி குரான்னா எல்லோரும் அறிவிக்கிறாங்கிறது தானே, குரானில் இருக்குன்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்க, அனைத்து சகாபாக்களும் ஒருமித்து இதை அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னதாக, ரசூலுல்லாஹ் யார் சொன்னதாக அறிவிக்கிறாங்க, அல்லாஹ் சொன்னதாக அறிவிக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹ் சொல்லி, ரசூலுல்லாஹ் சொன்னதாக அவ்வளவும் அறிவிக்கிறாங்க. அநியாயக்கார பயில்வு தான் சூனியக்காரன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சூனியம் செய்யப்பட்டவர்னு சொன்னாங்கன்னு சொன்னான். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டதாக சொன்னால் அநியாயக்காரன் சொன்னான்னு வருது. இங்கே வந்து நல்லடியார்கள் சொன்னாங்கன்னு வந்தால் முரணாக இருக்க, இதை சொல்லும்போது மாத்திரம் ஹதீஸ் மறுப்புங்கிறாங்க. வேடிக்கை இருக்குது பாருங்கள், ஹதீஸுக்கு ஹதீஸ் மாற்றமாக வந்தால் ஒரு ஹதீஸை தள்ளுவாங்களாம், குரானுக்கு மாற்றமாக வந்தால் அது எப்படி ஹதீஸை தள்ளுவீங்கிறாங்க. அப்போ இங்கே இந்த சாதெல்லாம் படிக்கலை, இந்த சாதை படித்த ஒருத்தன் இதை கேட்க மாட்டான், ஹதீஸ் கலையில் இருக்கும்னு சொல்லிக்கிறாங்க. குரானுக்கு மாற்றமாக இருந்தால் எப்படி போய் ஏற்றுக்கிறேன்னா, இதில் வருமா வராதா, அது சாதா இல்லையா, சாதுங்கிற வகையை நீங்கள் தள்ளி விட்டுல தானே. சாதுன்னா என்ன, அதிகமான அறிவிப்பாளர் தானே, இதுக்கு எத்தனை அறிவிப்பாளர், குரானுடைய ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு ஆயத்துக்கு எத்தனை அறிவிப்பாளர், பல்லாயிரக்கணக்கான அறிவிப்பாளர்கள். நீங்கள் சொல்கிற அந்த ஹதீஸுக்கு ஒருவரோ ரெண்டு பேரும் அறிவிப்பாளர், ரெண்டு முரணாக இருக்குது, மோதுகிறது. அப்போ குரானோட ஹதீஸ் மோது என்று சொன்னால் இங்கே எதோ அறிவிப்பாளரில் கூடாது, ஒரு ஆள் சொல்கிறாரு ஒட்டுமொத்த உம்மத்தும் வேறு மாதிரி சொல்லுது, அப்போ அறிவிப்பாளர்கள் கூட இருக்கிறதுனால அந்த செய்தால் நம்பகத்தன்மை கூட. அப்போ நம்பகத்தன்மை கூடின விஷயத்தோடு இது முரண்பட்டால் தள்ளிரண்ண, அது சாதாரண ஒரு எல்கேஜி விஷயம். இதுக்கு கச்சை கட்டிக்கிட்டு குரானுக்கு முரண்பட்டால் ஏற்றுக்கிறவங்கன்னு சொன்னால், கச்சை கட்டிட்டு வர்றவங்க அதே விஷயத்தை அதே தப்பை இந்த சாது விஷயத்தை அவங்க செய்வாங்க, தப்பு தானே அவங்க கருத்துப்படி, அதே தப்பை இந்த சாதுக்கு செய்வாங்க. இதை யாவத்தில் வச்சு ஒன்று, அப்போ உலாயக்கூணும் சாதன், அது சாதுதாக இருக்கக்கூடாது. சாதுன்னு அர்த்தம் என்னென்னு கேட்டால், அதை விட நம்பிக்கையானதுக்கு முரணாக இருக்கக்கூடாது. அந்த அறிவிப்பு அந்த ஹதீஸ் எப்படி இருக்கணும்னு கேட்டால், சாதுதாக எதிர்மறையாக இலக்கணம் சொல்கிறார் இருக்கு, இலக்கணம் வந்து உடன்பாடை தான் சொல்லணும், இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்கக்கூட இப்படி தான் சொல்லணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இவர் என்ன செய்கிறாருன்னா, லாயக்குன்னு சாதன் பாதி இலக்கணம் வந்து உடன்பாடாக சொல்லிட்டு மீதி இலக்கணத்தை வந்து எதிர்மறையாக சொல்கிறார். உலாயக்குன்னு சாதன், அது சாதாக இருக்கக்கூடாது, சாதாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் இதை விட நம்பிக்கையானவருக்கு மாற்றமாக அறிவித்ததுக்கு பேர் சாது. அப்போ நம்பகமானவர்களுடைய அறிவிப்புக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது. இதில் குரானுக்கு முரண்பட்டாலும் அதை தள்ளப்படணுங்கிற அடங்கி இருக்குது, அதை யாவத்துக்கு வச்சுக்கிறங்க. தனி விதியாகவும் சொல்லுவார் அவர். ஒரு விஷயமாச்சா, உலா அல்லலன், நுணுக்கமான குறைபாடு உள்ளதாகவும் இருக்கக்கூடாது. இதுவும் கம்பேர் பண்ணுறதுல வர்றது தான், ஹதீஸில் எல்லாம் சரியாக தான் இருக்குது. அதே செய்தியை மற்றவங்க அறிவிக்கிறத வச்சு பார்த்தோம்னா சாதுன்னு தள்ளிடுவாங்க. அல்லல்னா என்னென்னு கேட்டால், அதே ஆசிரியர்கிட்டேருந்து அறிவிச்சிருக்க மாட்டார். மல்லல்ங்கிறது அதில் அதுவும் குறைபாடு தான். எப்படி மல்லல்னா இல்லத், இல்லத்துடையதாக இருக்கக்கூடாது. இல்லத்துனா என்னென்னு கேட்டால், ஒரு ஹதீஸை அறிவிக்கிறாங்க, இப்னு அப்பாஸ்ட்டேருந்து அறிவிக்கிறாங்க ஒரு செய்தியை, இதை செஞ்சால் ஒழு முறியும்னு அறிவிக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸில் வந்து அபு ஹுரைராட்டேருந்து அறிவிக்கிறாங்க, அது முறியாதுன்னு சொல்லி. இது ஒரே ஆசிரியர்கிட்டேருந்து வரல, ஆசிரியர் மாறிக்கிறது. இந்த மாதிரி உள்ளதை தேடி தேடி எடுக்கிறாங்க. அப்போ எல்லா சகாபாக்களும் அறிவிக்கிறதில் பார்த்தீங்கன்னா முறியாதுன்னு வருகிறது. ஒரு சகாபி அறிவிக்கிறத பார்த்தீங்கன்னா முறியதுன்னு வருதுன்னு சொன்னால், இது வந்து சாதில் சேர்க்க மாட்டாங்க, இது இல்லத், நுணுக்கமான குறைபாடுகள். அப்போ நுணுக்கமான குறைபாடுகள் வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டால், அதுவும் வேறு வேறு ஹதீஸ்களை பார்ப்பாங்க. வேறு வேறு ஹதீஸ்களை பார்த்து ஒரு ஹதீஸுடைய அறிவிப்பாளர் பேர் வந்து என்ன, இஸ்மாயில்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார். அதே செய்தியை இன்னொருத்தர் அறிவிக்கும் போது அவர் பேரை மூசான்னு சொல்லியிருப்பார். என்னடா அங்கே இஸ்மாயில், இன்னொருத்தர் பார்ப்பாங்க அவர் மூசான் தான் சொல்லியிருப்பார், இன்னொருத்தர் பார்க்க மூசான் தான் சொல்லியிருப்பார், எல்லாம் மூசாங்கிறது இவர் மட்டும் இப்ராஹிம்ங்கிறார். அப்போ இது தப்பு, இவர் யாவு குறைவாக சொல்லியிருக்கிறாரு, இது மல்லல். அறிவிப்பாரெலாம் கரெக்டாக இருந்தாலும் எல்லாம் சரியாக இருந்தாலும் மல்லல், மல்லல் என்பதும் மல்லல் சாதம் வந்து தனி பாடம் இருக்குது உங்களுக்கு. இதுலேயே அவருடைய வகையில் இது ஒன்று வருது, அப்போ இருக்க இன்னொருக்க விளக்குவோம். இப்போதைக்கு அந்த இலக்கணத்தில் சொல்லிட்டதுனால
அது சாதுதாக இருக்கக்கூடாது, இல்லத்து இருக்கக்கூடாது. சாதுக்கு அர்த்தம் அதை விட வலுவான ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது. மல்லல் என்றால் நுணுக்கமான இல்லத்தின நோயின் அர்த்தம், நோய் இருக்கக்கூடாது. அது நோயின் எதை சொல்லுவாங்கன்னு கேட்டால் நுணுக்கமான குறைபாடுகள். அதாவது இந்த இது இந்த ஹதீஸை எடுத்துக்கொண்டு இதில் உள்ள விஷயங்களை வேறு வேறு பல செய்திகளோடு ஒப்பிட்டு பார்க்குறது, பல செய்திகளோடு ஒப்பிட்டு பார்த்து இதுக்கு இதே மாதிரி தான் மற்றவங்களாம் சொல்லியிருக்கிறாங்களா, ஒரே ரசூல்கிட்ட தான் எல்லாம் வருது மார்க்கம் அப்படிங்கும்போது முரணை வர முடியாதுல. இப்போ அது மாதிரி பெயர்களில் மாற்றி சொல்கிறது, வார்த்தைகளை மாற்றி சொல்கிறது, கூடுங்கிறது கூடாதுங்கிறது இப்படிங்கிற மாதிரிலாம் வருதுன்னு சொன்னால் அப்போ இது வந்து நம்ம இதை ஏற்றுக்கிட்டு அது முரணாக இருக்கல, அவ்வளோ பேருடைய தள்ளிட்டு இதை இப்படி ஏற்றுக்கிறது, இது மல்லல் மல்லல்ங்கிறது லைஃபாக போயிடும். ஆளுக்கெல்லாம் சரியாக தான் இருப்பாங்க, சாதும் லைஃப் தான், மல்லல் என்பதும் லைஃப் ஆகி போயிடும் அப்படின்னு விளக்கி பிடிச்சிடுறாரு. அப்போ மல்லலுக்குடைய விளக்கத்தை வந்து நம்ம என்ன செய்வோம் சார்லா, அது சாதுடைய விளக்கத்தையும் இதே கிதாபில் இவர் என்ன செய்வார், வேறு ஒரு இடத்துல வகைப்படுத்தி சொல்லுவார்கள், அப்போ பார்த்துக்கணும். இப்போ இந்த தப்சி இந்த தாரீஃப், தாரீஃப்னா இலக்கணம், இந்த சரியான ஹதீஸ் என்பதனுடைய இலக்கணம் என்னென்னு கேட்டால் இதுதான். என்னது, ஒரு ஹதீஸ் சரின்னு சொல்வதாக இருந்தால் சனது சேர்ந்திருக்க வேண்டும், அனைவரும் அதிலாக இருக்க வேண்டும், அனைவரும் லாபித்தாக இருக்க வேண்டும், இடையில் விடுபட்டு இருக்கக்கூடாது, ப்ளஸ்ஸு இதைவிட வலுவான ஆட்களுக்கு மாற்றமாக இது இருக்கக்கூடாது, சாதா இருக்கக்கூடாது, ப்ளஸ்ஸு இல்லத்து இருக்கக்கூடாது. இல்லத்துனா நுணுக்கமான குறைபாடுகள், வேறு கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது மற்ற ஹதீஸுகளுடைய எல்லாம் தேடிக்கிறி பார்க்கும்போது அதுக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது. அப்போ இல்லத்து சாது இல்லாமல் இப்படி இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு பேர் சைஹான ஹதீஸு. டெஃபினேஷன் கொடுத்துட்டாரா, இதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுப்பார், அதை நம்ம எடுத்து பார்ப்போம். சொல்லுங்கள்.